guys, welcome back to our channel. This is Divya. எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். இன்னைக்கு வீடியோல நம்ம எங்க போயிட்டு இருக்கோம்னு பாத்தீங்கன்னா, சென்னையில இருந்து ஒரு 120 கிலோமீட்டர் தாண்டி ஒரு டிஃபரெண்டான ஒரு பிளேஸ்க்கு தான் போயிட்டு இருக்கோம். இந்த பிளேஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 50% வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், அண்ட் 50% வந்து யாருக்கும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்ல. அப்படி என்னடா பிளேஸ் அப்படின்னு தானே கேக்குறீங்க. வாங்க போய் பாப்போம். ஆலம்பரை ஃபோர்ட் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். ஆலம்பரை ஃபோர்ட் இங்கே வந்து ரொம்ப நாளாக வந்து இந்த கோட்டைக்கு வரணும்னு எங்கள் பிளான் லிஸ்ட்ல இருந்துச்சு. ஸோ அதுக்கான டைம் வந்து இன்னைக்கு கரெக்டான டைமாக இருந்துச்சு. ஸோ அதனால நாங்கள் இங்கே வந்திருக்கோம். இதை பற்றி எங்களுக்கு எதுவுமே தெரியாது. ஸோ உள்ளே போய் அது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஓகே. ஸோ இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா 17th century தான் வந்து கட்டப்பட்டிருக்காங்க. ஸோ இது வந்து நாங்கள் ரொம்ப நாளாக வந்து போகணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்த ஒரு பிளேஸ். ஸோ அதுக்கான டைம் இப்போ தான் கரெக்டாக இருந்துச்சுன்னு சொல்கிறதுனால நாங்கள் இன்றைக்கி வந்துட்டோம். ஸோ இது வந்து ஒரு இந்த உப்பு நெய்லாம் வந்து ஏற்றுமதி செய்வாங்கல்ல, ஸோ அதுக்கான ஒரு இடமா தான் வந்து இந்த இடத்த வந்து கட்டியிருக்காங்க. இப்போ வந்து நாங்கள் ஃபோர்ட்குள்ளே தான் இருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கே இடிஞ்சு போய் இது வந்து எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட்கான ஒரு பிளேஸாக தான் இருந்திருக்கு. இந்த சரக்குங்கெல்லாம் வந்து இறக்குமதி ஏற்றுமதி பண்ணுவாங்கள்ல, ஸோ அதுவும் அந்த மாதிரி வந்துருக்கு. எல்லாமே வந்து வெறும் செவர் செவராக தான் இருக்குது. ஆனால் இந்த இடத்த பார்க்குறதுக்கு நிறைய பேர் வந்துகிட்டே இருக்காங்க. எல்லோரும் ரொம்ப தூரத்துலேருந்து வந்து இந்த இடத்த பார்த்துட்டு போகிறாங்க. ஸோ ஈவன் ஃபேமிலி ஃபேமிலியாக வந்து பார்த்துட்டு போகிறாங்க. ஸோ நாங்களும் அந்த மாதிரி தான் வந்திருக்கோம். இங்கே ஃபுல்லாகவே சுற்றி காட்டுறோம். வாங்க எங்கள் கூட. எல்லாத்துக்குமே வந்து எனக்கு யாருமே கிடையாது. பட் ஆனால் இது வந்து எப்படி சொல்கிறது, நீங்கள் வந்து ஃபோட்டோஷூட் எடுக்கிறீங்க, ஷூட்டிங் வந்து எடுக்கிறீங்க அப்படின்னா கூட நீங்கள் வந்து யாருமே உங்களை க்வெஸ்சன் பண்ண மாட்டாங்க. ஆஃப்டர் நாங்கள் இந்த கோட்டைக்கு போனதுக்கப்புறம் நாங்கள் எக்ஸ்பெக்டே பண்ணாத ஒரு விஷயம் சூப்பராக ஒன்று நடந்துச்சு. அது என்ன அப்படின்னா, இந்த கோட்டைக்கு நடுவில் வந்து கடல் வந்து ஜாயின் ஆகிருக்கு. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு ஒட்டையடி பாதை மாதிரி ரெண்டு பக்கமும் வழி விட்டுச்சு. ஸோ நடுவில் வந்து ஒரு பாதை மாதிரி போச்சு. ஸோ அது வந்து சூப்பராக இருந்துச்சு. கடலுக்கு நடுவுல நம்ம போக்கிட்டு இருக்கோம். ஆக்சுவலி இது கடல் தான். சிவன் கோயில் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு பர்டிகுலர் டைம்ல வந்து கடல் வந்து பிரிஞ்சு வழிவிடும் சொல்லுவாங்க. ஸோ அதே கான்செப்ட் தான் இங்கேயும். இந்த கோட்டைக்கு நடுவில் வந்து பாத்தீங்கன்னா கடல் தான், கடல் ஜாயின் ஆயிருக்கு. அது வந்து நடுவில் மட்டும் கொஞ்சம் வந்து வழிவிட்டு இருக்கு. ஆனா சீக்கிரமா நைட் க்ளோஸ் ஆயிடும். ரொம்ப சூப்பரா இருக்கு. விளையாடலாம். நாங்கள் வந்து இந்த கோட்டைக்கு போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தனியாக தான் சுற்றிட்டு இருந்தோம். இந்த கோட்டையை பற்றி டீட்டெயில்ஸ் கரெக்டாக கேட்கணுமே, கண்டிப்பாக நம்ம வந்து அதை பற்றி கேட்காமல் இருக்க மாட்டோம். ஸோ அவங்க அப்போ தான் வந்து அஹ்மத் பாஷா அண்ட் பிரதாப்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் வந்து இந்த கோட்டையை பற்றி அங்கே இருக்கிற மக்கள் பற்றிலாம் கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. ஷூட்டிங்லாம் நிறைய ஷூட்டிங் எடுத்துன்னு இருந்தாங்க. இப்போ ரீசெண்டாக கொஞ்சம் கோட்டை இது டெவலப் பண்ண போகிறாங்க. இது அதனால் டெவலப் பண்ணுறதுனால ஷூட்டிங் எதுவும் இல்லாத
அப்படியே நார்மலாக இருக்குது. இப்போ வந்து இந்த கோட்டை வந்து இந்த காலத்து கோட்டை இல்லை, செவன்டீன் சென்ச்சுரி இது ஒர்க்கிங் பண்ண கோட்டை இது. அது வந்து ஹிஸ்ட்ரி வந்து பெரிசு கோட்டையோட ஹிஸ்ட்ரி. நவாப் அதான் நவாப் அலிகான் சொல்லி ஒருத்தர் பிரிட்டிஷ்காரர் வந்து கிஃப்ட் கொடுத்தது. நிறைய பேர் வருவாங்க சுற்றி பார்க்கறதுக்கு, வந்துன்னே போயினே வந்துன்னே போயினே தான் இருப்பாங்க. ஒரு நாளைக்கு மேக்ஸிமம் 500 to 1000 பேர் தான் வருவாங்க. நாங்க எதிர்பார்க்கவே இல்ல. இதை விட நிறைய பேர் வருவாங்களா? ஸோ இந்த ஆலம்பாறை ஃபோர்ட் மாதிரியே இதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா சென்னையிலேருந்து ஒரு 80 கிலோமீட்டர் அந்த மாதிரியே வந்து இருக்கிற ஒரு டிஸ்டன்ஸில் சாட்ரஸ் ஃபோர்ட்டுன்னு ஒன்று இருக்குது. அதோட வீடியோ ஆல்ரெடி நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கோம் அந்த பிளேஸை. ஸோ உங்களுக்கு அதை பார்க்கணும்னு சொன்னிச்சுன்னா வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் போய் பாருங்கள். அண்ட் இந்த ஆலம்பாறைக்கு ஃபோர்ட்டுக்கு நீங்கள் போகணும்னு நினச்சிங்கன்னா இதோட டீட்டெயில்ஸ் அண்ட் லொக்கேஷன் எல்லாத்தையும் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன். ஸோ மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோட போயிட்டு என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. ஸோ ஓகே காய்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். ஏதாவது ஒரு சின்ன இடத்துலயாவது உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறையா இருக்க தமிழ்நாட்டில் இருக்க சென்னையில் இருக்க அன்னோன் பிளேசஸ் ஹிடன் பிளேசஸ் நிறையா வந்து மிஸ்ட்ரி பிளேசஸ்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து நாங்கள் உங்களுக்கு எங்களால் முடிஞ்ச வரைக்கும் காமிச்சிக்கிட்டே தான் இருப்போம். ஸோ கெட் ரெடி டு ட்ராவல் த வேர்ல்ட் வித் அஸ் கைஸ். இதுக்கெலாம் நீங்கள் வந்து எங்களுக்கு கொடுக்க வேண்டியது உங்களோட சப்போர்ட் மட்டும்தான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோட வந்து இந்த பிளேஸை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்கள். இதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். சீ யூ கைஸ் இன் தி நெக்ஸ்ட் வீடியோ. டாடா, பை பை.